அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்ட சுரேஷ் தினமரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மரணம் சம்பந்தமான சிந்தனைகள் யாருக்கு அடிக்கடி வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் இப்போது சனி பகவானுடைய பாதிப்பு குறையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கக்கிழமையில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து ரெண்டு மூடிகள்லேயும் நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு முடித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்போ நீங்கள் அதுக்கடுத்து என்ன செய்யலாம் கால பைரவர் வழிபாடும் செய்யலாம் அன்றைக்கி கண்டிப்பாக சிவன் கோயிலில் பைரவர் இருப்பார் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கோங்க முடிஞ்சால் விஷ்ணு கோவிலுக்கும் சென்று சக்கரத்தாழ்வாரையும் நீங்கள் வழிபட அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு தீரும் அடுத்து சிவபெருமான் கோவிலில் வன்னி மரம் இருக்கலாம் வில்வ மரம் இருக்கலாம் அதை வந்து இருபத்தோரு முறை நீங்கள் வளம் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நல்ல பலன்கள் கிடைப்பதாக ஐதீகம் உண்டு இது என்னன்னா இந்த மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்கக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ மரணம் சம்பந்தமான சிந்தனைகள் யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கலாம் சரி இப்போது லக்னம் என்பது ஜாதகர் எட்டாம் இடம் என்பது இந்த மரண சிந்தனையை தூண்டக்கூடியது அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி இந்த தொடர்புகள் வரும்பொழுதோ ஒன்று மூணு எட்டு எப்படி வேணாலும் தொடர்புகள் வரலாம் இதோட பாதகாதிபதியும் சேரும் பொழுது இவர்களுக்கு மரணம் சம்பந்தமான சிந்தனைகள் அடிக்கடி வரும் இவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் கூட நான் வந்து இறந்து போகிறேன் அப்படின்னு தான் இவங்க பிளாக்மெயிலே பண்ணுவாங்க புரியுதுங்களா இப்போ இந்த காம்பினேஷனில் ஏதாவது ஒரு விதத்தில் சந்திரன் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கே பிளாக்மெயில் பண்ணுறது ஊருப்பட்ட பிளாக்மெயில் பண்ணுவாங்க அதுவும் இந்த மரணம் சம்பந்தமாகவே வைத்து கொண்டு பிளாக்மெயில் பண்ணுவாங்க நான் வந்து தூக்குப்படுத்து செத்து போயிடுவேன் கத்தியலை கழிச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவாகவே தான் அவங்களுடைய திங்கிங் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் லக்னம் ஒன்று மூணு எட்டு இந்த தொடர்புகள் இருக்கும் பொழுது இதில் பாதகாதிபதி சந்திரன் எல்லாம் வரும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் அவங்கள ஹேண்டில் பண்ணணும் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நபர்களுக்கு யோகா கற்றுக்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக அமையும் சரிங்களா நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே கத்தியம் நன்றி நண்பர்களே